ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணுறுப்பில் ஏற்படக்கூடிய நோய்களும் தடுக்கும் முறைகள் பற்றி பார்ப்போம். இயற்கையாகவே ஆண்கள் பெண்களை விட உடலளவில் பலமானவர்கள். எந்த வழியாக இருந்தாலும் அதனை ஆண்கள் கஷ்டப்பட்டாவது தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் ஆண்களை நிலை குலைய செய்யும் ஒரு குறைபாடு உண்டென்றால் அது பிறப்புறுப்பில் ஏற்படும் குறைபாடாகத்தான் இருக்கும். ஆண்களுக்கு பிறப்புறுப்பில் ஏற்படும் பிரச்சனைகள் அவர்களின் தாம்பத்தியத்தை மட்டும் பாதிப்பதில்லை, அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது. பிறப்புறுப்பில் பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு ஆணின் அன்றாட வாழ்க்கையிலிருந்து அவனின் மனநிலை வரை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த வீடியோவில் ஆண்களுக்கு பிறப்புறுப்பில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் பற்றி பார்ப்போம். பிரியாப்சிம் பாதிப்புள்ள ஆண்களுக்கு ஆணுறுப்பில் விரைப்பு ஏற்படும் போதெல்லாம் நீண்ட நேரம் விரைப்பு குறையாமல் இருக்கும். குறைந்தது 4 மணி நேரம் விரைப்பு நிலையில் இருக்கும் போது வலி அதிகமாக இருக்கும். இரத்த ஓட்டம் சீராக இல்லாத போது இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இது அனைத்து வயது ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய நோயாகும். இதில் 2 வகை உள்ளது, குறைந்த ஓட்ட பிரியாப்சிம் மற்றும் உயர் ஓட்ட பிரியாப்சிம். குறைந்த ஓட்ட பிரியாப்சிம் என்பது ஆணுறுப்பின் விரைப்பு பகுதியில் இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் சிக்கலால் ஏற்படுவதாகும். இதனால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் கூட உள்ளது. இதற்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் இதனை குணப்படுத்த இயலாது. உயர் ஓட்ட பிரியாப்சிம் என்பது மிகவும் அரிதான, அதே சமயம் வலி குறைவான ஒன்று. இது ஆணுறுப்பை சுற்றி ஏதேனும் காயம் ஏற்பட்டால் உண்டாக கூடியது. பிரியாப்சிம் ஏற்பட பல காரணங்கள் உள்ளது. அதில் முக்கியமானது சிக்கில் செல் அனீமியா. செல் அனீமியாவால் பாதிக்கப்பட்ட ஆண்களில் 42% ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். சில மருந்துகளை தவறாக உபயோகிப்பதும் இது ஏற்பட காரணமாக உள்ளது. மன அழுத்தத்தை குறைக்க எடுத்துக்கொள்ளும் டிசைரல், த்ரோசைன் போன்ற மாத்திரைகள் பிரியாப்சிம் ஏற்பட காரணமாகும். இவை மட்டுமின்றி முதுகெலும்பில் ஏற்படும் விபத்து, போதை மருந்து உபயோகித்தல், அதிகளவு கார்பன் மோனாக்சைடை சுவாசித்தல் போன்றவையும் பிரியாப்சிம் ஏற்பட காரணமாக இருக்கிறது. ஐஸ்கட்டி உபயோகிப்பது வீக்கத்தை சிறிதளவு குறைக்கலாம். பின்னர் மருத்துவர் ஊசி மூலமாக ஆணுறுப்பில் தேங்கியுள்ள இரத்தத்தை வெளியேற்றுவது ஒரு சிகிச்சை முறை. குறைந்த ஓட்ட பிரியாப்சிம் நோய்க்கு தொடர்ந்து சிகிச்சை மற்றும் மருந்துகள் எடுத்துக்கொள்வதன் மூலம் குணப்படுத்தலாம். தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை மூலம் கூட இதனை குணப்படுத்தலாம். பிமோசிஸ் என்பது ஆணுறுப்பை சுற்றியுள்ள தோல் வெளியேற்றப்பட்டால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பாமல் இருப்பதாகும். இதற்கு தக்க நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் மோசமான விளைவுகள் ஏற்படும். இது ஆண்களுக்கு சிறுவயதிலேயே ஏற்படக்கூடிய ஒன்றாகும். திசுக்களுக்கு ஏற்படும் பிரச்சனையே இதற்கான முக்கிய காரணம். இது தொற்று நோய்களாக கூட ஏற்படலாம். இதனால் ஆணுறுப்பை சுற்றியுள்ள சருமங்களின் நெகிழ்வுத்தன்மை குறையும். எனவே அதனை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர அதிக முயற்சி தேவைப்படும். ஆணுறுப்பை சுற்றியுள்ள தோலில் கடுமையாக நடந்து கொள்வதும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனெனில் அவ்வாறு நடந்து கொள்ளும் போது அதனை சுற்றி வீக்கம் ஏற்படலாம். வயது அதிகமாகும் போது உங்கள் சருமத்தில் எப்படி சுருக்கங்கள் ஏற்படுகிறதோ அதே போல ஆணுறுப்பை சுற்றியுள்ள தோள்களிலும் சுருக்கங்கள் ஏற்படும். எனவே அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவது கடினமாக இருக்கலாம். மேலும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இந்த நோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். சிறுநீர் கழிக்கும் போது ஆணுறுப்பின் தோல் விரிவடையாமல் இருப்பதால் வலி ஏற்படும். சில சமயம் ரத்தம் கூட வரலாம். உடலுறவில் ஈடுபடும் போது அதிக வலி ஏற்படும். சிறுநீர் பை காலியாக இருந்தாலும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் எண்ணம் தோன்றும். மேலும் ஆணுறுப்பை சுற்றி வெள்ளை நிறத்தில் ஒரு வட்டம் தோன்றும். சில களிம்புகளை உபயோகப்படுத்தி ஆணுறுப்பில் ஏற்பட்டுள்ள வீக்கத்தை மருத்துவர் குறைப்பார். திரவங்கள் வெளியேற ஆணுறுப்பில் ஊசி மூலம் சிறிய துளைகள் இடப்படும். மேலும் இதற்காகவே உள்ள சில கிரீம்களை தினமும் அடிக்கடி ஆணுறுப்பில் தடவி மசாஜ் செய்வது அங்குள்ள தசைகளை நெகிழ்வடைய செய்யும். ஃபிமோசிஸ்க்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் அது ஆணுறுப்பில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் உள்ளது. இல்லையெனில் ஆணுறுப்பில் வீக்கம், தொற்றுநோய் அபாயம், உடல் உறவின் போது வலி என பல ஆபத்துக்கள் உள்ளது. இதை தடுப்பது மிகவும் சுலபமானது. ஆணுறுப்பின் தலைப்பகுதியை சுத்தமாகவும் எப்பொழுதும் வறண்டு இருக்கும்படியும் வைத்துக் கொண்டாலே போதும். அதே நேரம் பொறுமையாக கையாள வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.